ஐயா இங்க பேசினது என்னன்னா, ஏழாம் பாவகாதிபதி, ஏழாம் பாவகத்தின் நட்சத்திர அதிபதி பகை நீசம் அஸ்தங்கத்தில் இருந்தால் மன வாழ்க்கை நன்றாக இருக்காதுன்னு பேசினார். அதே போலவே இரண்டாம் பாவக நட்சத்திர அதிபதி பகை நீச்சம் அஸ்தமனம் போன்ற அமைப்புகள் இருந்தால் அவன் ஊமையாக இருப்பான்னு பேசினார். இது மாதிரியான பொதுவான கருத்துக்களை விட இதனுடைய பாவக காரக சுபத்துவ அமைப்புகளை பார்க்கும் பொழுது இரண்டாம் பாவகாதிபதியும் ஏழாம் பாவகாதிபதியும், உதாரணமாக மன வாழ்க்கை சரியாக இருக்கிற ஒருத்தரை பார்த்தா இது ஒரு மாற்று கருத்து தான், ஆனால் இது உண்மை கருத்து. இந்த இடத்துல வந்து என்னுடைய மேடையாக இருப்பதால் மாணவர்களுக்கு மட்டுமாவது இதை தெளிவுபடுத்தணும்னு விரும்புகிறேன். அப்படி இல்லைன்னா என் மனசாட்சி என்னையே குத்தும். பேச அனுமதிப்பது அவர்களுடைய திறமையை வெளிப்படுத்துவதற்காக, அவர்கள் நினைக்கின்ற கருத்தை வெளிப்படுத்துவதற்காக. இங்கே ஒரு மாணவர் நவாம்சத்தில் பார்வை இருக்குன்னு சொன்னார். ஆனால் நவாம்சத்தில் பார்வை கிடையாது, நவாம்சத்தில் மறைவு ஸ்தானம் கிடையாது, நவாம்சத்தில் லக்னம் கிடையாதுன்னு எழுதுகிற வேணாம், பேசுகிற வேணாம். அது அவர் மாணவராக இருந்தாலும் அவருக்குன்னு சொந்த கருத்துக்கள் இருக்கலாம். இங்கே ஏழாம் பாவகாதிபதி திருமண வாழ்க்கை இல்லை. திருமண வாழ்க்கை இல்லைன்னா என்ன அர்த்தம்? பொண்டாட்டி இல்லைன்னு அர்த்தமா? பொண்டாட்டியாக இல்லைன்னு அர்த்தமா? புருஷன் இல்லைன்னு அர்த்தமா? புருஷனா இல்லைன்னு அர்த்தமா? ஒரு மனைவின்னு அர்த்தமா? ரெண்டு கணவர்னு அர்த்தமா? இது எல்லாமே திருமண வாழ்க்கை சரியில்லைன்னு தானே, உண்மைதானே? அப்ப ஏழாம் பாவகம் பாதிக்கப்பட்டிருப்பது என்பது சுகர்நாடி அமைப்பில் அவர் சொன்னது 100% உண்மை. ஆனா ஜோதிடம் என்பது கங்கை மாதிரி, கங்கை போய் எல்லாத்தையும் சேர்ந்து கடல்ல தான் கலக்குதுனாலும் கங்கை பல ஆறுகளாக பிரிகிறது என்பதும் உண்மை. ஜோதிடம் என்பது ஏழாம் பாவகாதிபதி, ஏழாம் பாவக அதிபதியுடைய நட்சத்திர நாதன் பகை நீசம் அஸ்தமனத்தை அடைந்தால் திருமண வாழ்க்கை நன்றாக இல்லை என்பது அல்ல. இதையும் தாண்டி நான் ஒரு வார்த்தை சொல்லுவேன். ஏழாம் பாவகாதிபதி அவர் ஒரு சப்தகிரகங்களில் ஒருத்தர். உதாரணமாக ஏழாம் பாவகாதிபதி சந்திரன், மகர லக்னம்னு வச்சுக்கலாம். சந்திரன் கெட்டு, சந்திரன் கெட்டுன்னா சந்திரன் பலவீனமாகி, சந்திரனுக்கு மட்டும் நான் இன்னொரு விதி விளக்கு சொல்லுவேன். சந்திரன் ஸ்தான பலத்தை அடைந்திருந்தாலும் கூட அவருடைய வளர் தேய் ஒளி நிலைகளை சொல்லணுன்றதை நான் மாணவர்களுக்கு அடிக்கடி சொல்லிக் கொடுக்குறேன். அதாவது விருச்சிக ராசியில் சந்திரன் இருந்தாலும் கூட வைகாசி விசாகத்தன்றைக்கு அவர் பலம் இழக்க மாட்டார் அப்படின்றத சொல்லுவேன். வைகாசி விசாகத்தன்றைக்கு அவர் பலம் உள்ளவராகவே இருப்பார் ஒளியின் அமைப்பில். ஆக ஒளி நிலைகளின் அடிப்படையில் ஏழாம் பாவகாதிபதி பாவத்துவமாகி இருளடைந்து, ஏழாம் பாவகமும் பாவத்துவமாகி இருளடைந்து மகர லக்னத்தில் பிறந்த ஒருவருக்கு, அவர் அங்கே மகர லக்னத்தில் பூச நட்சத்திரத்தில் இருக்கிறான்னு வச்சுக்குவோம். பூச நட்சத்திரத்தின் அதிபதி சனியாகி அந்த சனி சூரியனோடு இணைந்து நீச்சத்தில் இருக்கிறார்னு வச்சுக்குவோம். இப்போ இதை கூட போர்டில் நீங்கள் மனக்கண்ணிலேயே போர்டில் போட்டுக்கோங்க. ஒரு கருத்துக்கு மாற்று கருத்தை மேடையிலேயே சொல்கிறேன். இது வந்து ஜோதிடத்திற்காக, என்னுடைய திறமையை காட்டிக்கொள்வதற்காக அல்ல. ஜோதிடத்தில் நீங்கள் தவறான கருத்துக்களை எங்கேயும் எடுத்துக்கக்கூடாது, பொதுவான கருத்துக்களை நீங்கள் எடுத்துக்கக்கூடாதுன்றதுக்காக. உதாரணமாக ஏழாம் அதிபதி நின்ற நட்சத்திர அதிபதி நீச்சம் அஸ்தங்கம் பகை போன்ற நிலைமைகளை அடைந்திருக்கிறார் அப்படின்னா, மகர லக்னம் ஏழாம் இடத்தில் சந்திரன், இந்த ஏழாம் இடத்திலேயே சந்திரன் இருக்கட்டும், ஏழாம் இடத்திலேயே சந்திரன் பூச நட்சத்திரத்தில் அமரட்டும், அந்த சந்திரன் சனியோடு சூரியனோடு அந்த பூச நட்சத்திர அதிபதி சூரியனோடு இணைந்து அஸ்தங்கத்தில் இருக்கிறார் என்று வைப்போம். அஸ்தங்கத்தில் இருக்கிறார்னா உதாரணமாக அவர் கார்த்திகை மாதத்தில் பிறந்திருக்கிறான்னு வச்சுக்குவோம். சூரியனும் சனியும் சேர்ந்து பத்தாம் இடத்தில் அஸ்தங்கமாகியிருந்து பகையும் அங்கே, சனிக்கு அது பகை, அல்லது நீங்கள் இதை சனிக்கு அங்கே பகை இப்படியே போட்டுக்குவோம், சனிக்கு அங்கே பகை, சனி சூரியனோடு இணைந்து அஸ்தமனமும் பெற்று பகையும் பெற்று இருந்தாலும் கூட இந்த இடத்தில் எங்கே பலன்கள் மாறும் என்றால், மகர லக்னத்திற்கு 3rd இடத்தில் குரு வலிமையாக அமர்ந்து, மகர லக்னத்திற்கு 3rd இடத்தில் குரு வலிமையாக அமர்ந்து இந்த ஏழாம் அதிபதியாகிய சந்திரனை, இந்த பூச நட்சத்திர சாரத்தில் இருக்கக்கூடிய சந்திரனை குரு பார்த்து, ஏழாம் லக்னாதிபதியாகிய இந்த சனியையும் குரு பார்த்திருக்க நிலைமையில் அற்புதமான மனைவி அமையும். கைதட்டுறதுக்காக சொல்லலை, உண்மையாக சொன்னேன், உண்மையை சொன்னேன். சுபத்துவம் இங்கே மேடையில் பகிரப்படுகின்ற கருத்துக்கள் அவரவருடைய சொந்த கருத்துக்கள்.
இப்ப அந்த டிவியில போடுற மாதிரி பேசப்படும் கருத்துக்கள் ஜோதிடரின் கருத்துக்கள் என்ற மாதிரி இப்ப இங்க விளக்கம் கொடுக்க வேண்டிய இலமைக்கு போய் வந்துட்டேன். நான் உட்காந்துருக்கும் போதே ஒருத்தர் நவம்சத்துல பார்வை இருக்குன்னு பேசுறாரு, நவம்சத்துல மறைவுஸ்தானம் இருக்குன்னு பேசுறாரு. ஆக மேடையில் பேசப்படும் கருத்துக்கள் சபைக்கு இப்ப சம்மந்தம் இல்லை. ஏன்னா நான் அது வெளிப்படையா சிரிச்சிடறேன், கோபையாக்கு தாங்க முடியல. அதனால மாணவர்களை டிஸ்கரேஜ் பண்ண வேண்டாம் நினைக்கிறேன். இப்படி பேசித்தான் நீங்க வரணும். தப்பா நினைக்க வேண்டாம். அவருடைய மேட தைரியத்தை பாராட்டுவோம். அவருக்கு ஒரு கை தட்டுங்க, அவர் நல்லா வருவார். நான் அடிக்கடி சொல்றேன், ஆன்லைன் கிளாஸ்ல சொல்லுவேன், தப்போ சரியோ பதில் சொல்லுங்க, அந்த தைரியத்தை முதல் வர வைக்கணும்ல. தப்போ சரியோ இங்க உட்கார்ந்து இருக்கிறீங்க, அவர் வந்து தைரியமா மேடையில் வந்து பேசுறாரு. இந்த தைரியம் ஜோதிடத்திற்கு கண்டிப்பாக தேவை. இன்னைக்கு அவர் தப்பு திருத்திக்குவார், நாளைக்கு அவரை இதை விட நல்லா பண்ணுவார். ஆன்லைன் வகுப்புகளில் ஆயிரக்கணக்கான பேர் இருக்கிறீங்க, வெறும் 500 அல்லது 600 பேர் தான் பதில் கொடுக்குறாங்க, கமெண்ட் கொடுக்குறாங்க. அதை விட 90 பல மடங்கு இருக்கிறவங்க பேசுறதே இல்லை, ஆனால் மெயில் அனுப்புவாங்க. ஏதாவது ஒன்றில் வரும்போது, குருஜி நான் பதிலே பேசுறதில்ல, ஒரு வருஷமா எனக்கு என்ன கேள்வி கேட்கறது, எல்லாரும் பதில் கொடுக்குறாங்கன்றவாங்க. முதல்ல உங்க கருத்துக்களை எடுத்து வைப்பதற்கான தைரியம், அப்புறம் அது கருத்து சரியா தவறான்றதை பார்த்துக்குவோம். அவர் சொன்னது தப்பு தான், அது அவர் கருத்து, அது அவர் போக போக புரிஞ்சுக்குவார். நான் ஏற்கனவே எழுதியிருக்கிறேன், தெல்ல தெளிவாக எழுதியிருக்கிறேன், நவம்சத்தில் பார்வை என்பது இல்லவே இல்லை. இதில் வந்து மாற்றமே வேண்டாம், குழப்பினீங்கன்னா உங்களுக்கு ஜாதகம் வராது. நவம்சத்தில் மறைவுஸ்தானமே இல்லை. அவர் இப்போதான் கற்றுக்கிட்டு இருக்கிறார், மாணவர் தானே அவர், மாணவர்னு தெரிஞ்சு தானே வாய்ப்பு கொடுக்குறோம். அவருக்கு ஒரு தைரியம் வந்திருக்கு, அவர் நாளைக்கு இன்னும் இதை விட நல்ல ஜோதிடத்தை, இதை விட உண்மையான முழுமையான ஜோதிடத்தை கற்றுக்குவார். இதற்காகத்தான் இந்த ஐயா சுகர்நாடியை பற்றி பேசும்போது அவருடைய கருத்தை அவர் சொல்கிறார். எப்போவுமே ஒன்று சொல்கிறேன், ஒரு கருத்தை சொல்றதுக்கு, மேடை ஏறி சொல்றதுக்கு தைரியமும் வேணும், அதற்கு உரிமையும் இருக்கிறது. ரெண்டாம் அதிபதி, இந்த நட்சத்திர அதிபதி, பகை நீச்சா சித்தமர்த்த, இது மூல அவரா பேசல, இது மூல நூல்கள்ல இருக்கு. இதைத்தான் நான் 10வது சொல்றேன். ஊமையா இருக்கிறவங்க எல்லார் ஜாதகத்தையும் பார்த்தா, அப்ப வாயிருந்தும் ஊமையா இருக்கிறவங்களை என்னன்னு சொல்லலாம், பேசவே மாட்டானே. ஒரு வார்த்தைக்கு 100 ரூபாய் கூடன்னு கேக்குறவன் ஊமையா நல்லா பேசுறவனா இருப்பான், எதுவுமே பேச மாட்டான், எக்ஸ்பிரஷனே இருக்காது. சனி வளர்த்தவன், சனி வளர்த்த ஊமைக்கு கிரகம் அது, ஊமை கிரகம் அது. அதிகம் அதாவது மெதுவாக ஊமைக்கு நெகட்டிவுக்கான ஊமைன்னு சொன்னா கூட தப்பு, பேச இயலாதவர் தான் சொல்லணும். சில வார்த்தைகளை மேடையில் கவனமா பயன்படுத்த வேண்டியிருக்கு, பேச இயலாதவர் தான் சொல்லணும், தப்பா சொல்றோம். ஆக சில அமைப்புகளில், புத்தாம்பதுவான அமைப்புகளில் என்றைக்குமே நான் வந்து ரொம்ப கவனமாக பேசுவேன். ஜோதிடத்தில் புத்தாம்பதுவான அமைப்புகளெல்லாம் நான் வந்து 10-15 வருஷத்துக்கு முன்னாடியே கடந்து பொதுவான கருத்துக்களை சொல்கிறதை விடுத்து நுக்கிய மிக நுணுக்கமான அமைப்புகளை சொல்கிறேன். இப்போ இந்த இடத்துல இருக்கிறவங்க எல்லாருமே ஜோதிடத்தை உயிர் மூச்சா நினைக்கிறவங்க, ஏன்னா கிட்டத்தட்ட அவங்கவுங்க எல்லாருக்கும் வேலை இருக்குது. மணி 10 மணி ஆயிடுச்சா, மணி நான் அது 6:30 ஆயிடுச்சு, 6:30 6 ஆகி இத்தனை பேர் இருக்கிறீங்கன்னா எதையோ ஒன்று தெரிஞ்சுக்கணுன்றதுக்காகத்தான் இத்தனை நேரம் ஏதோ ஒரு கருத்துக்காக உட்காந்துருக்கிறீங்க. ஒரு ஜோதிடனுக்கு மறுபடியும் நான் சொல்கிறேன், ஒரு ஜோதிடர் ஒரு வாடிக்கையாளரை மனப்பூர்வமாக உளப்பூர்வமாக திருப்திப்படுகின்ற விதத்தில் ஜோதிடம் சொல்லிவிட்டால் அவர் என்ன நினைப்பார், காசை கொடுத்தா கூட இந்த ஆள், இந்த மனுஷன் நம்மளை திருப்திப்படுத்தினா, உள்ளதை சொன்னான், இவனுக்கு நம்ம ஏதாவது நல்லது செய்வோமா அப்படின்னா உங்களை பற்றி 4 பேர்ட்ட சொல்லுவார். யோ போனவன்னா பட்டுன்னு அடிச்சு அப்படியே தேங்காய் உடைச்ச மாதிரி உடைச்சு சொல்லிட்டாரியா அப்படின்னு உடனே சொல்லுவார். அல்லது 6 மாதம் கழித்து என் பொண்ணுக்கு மாப்பிள்ள பார்த்துருக்கிறேன், பொருத்தம் பார்க்கலான்னு நினைக்கிறேன்ற போது எங்கேயும் பார்க்காத இந்த ஆள்கிட்ட போய் பாரு பளிச்சுன்னு சொல்லிட்டு வரணும் உங்களை பற்றி சொல்லுவார். இதுதாங்க ஒரு ஜோதிடருக்கு நிலைக்கும். அந்த தன்மைக்கு நம்ம வரணும் அப்படின்னு சொன்னால், இப்போ பேசப்பட்ட இந்த 2 கருத்துக்கள்லையும் ஏற்கனவே ஒரு சகோதரி பேசும்போது பாதியில் வராமல் இதாக வந்தேன், அற்புதமாக பேசினாங்க அந்த சகோதரி, ராகுவை பற்றி பேசினாங்க. ஆ உட்காருங்கம்மா, நான் ஒரு 5-7 நிமிஷம் தான் கேட்டேன். சரியான தேர்ந்தெடுக்கப்பட்ட வார்த்தைகள், தேர்ந்தெடுக்கப்பட்ட வார்த்தைகளில் அந்த 3, 6, 10, 11 இடங்களில் நான் ஏன் 10வது இடத்தை விட்டேன் அப்படின்றத அந்த சகோதரி அழகாக சொன்னாங்க. அதே மாதிரி மாதேசன் ஐயா பற்றி சொன்னாங்க. இதெல்லாம் இது ஒரு குரூப்பாக இருக்கும். இதில் என்னென்னா அப்படியே தடுமாறுவீங்க, இந்த ஆள் இப்படி சொல்கிறான், அதில் அப்படி எழுதியிருக்கு. என் வீடியோ பார்த்துக்கிட்டே இருப்பீங்க, இடையில இன்னும் 2 வீடியோ வரும், தலைப்பு ரொம்ப டாப்பாக இருக்கும்,
அப்படியே அந்த விடியல போகும், அப்படியே தலை கிருகிருக்கும், அப்படியே யார் சொல்றத நம்புறதுன்ட்டு. அதுக்கு தான் ஓரளவுக்கு ஒன்று சொல்லிடுவேன், உங்களுடைய ஜாதகத்தில் புதன் எந்த அளவுக்கு வலுத்திருக்கிறதோ அந்த அளவுக்கு மட்டுமே ஜோதிடம் தெரிய அனுமதிக்கப்படும். மாற்றுக்கிறதே கிடையாது. நான் பெரியால நீங்கள் பெரியாலெலாம் கிடையவே கிடையாது. கடவுள் கொடுத்த வால் அரை இன்ச்சு வால், ஒரடி வால், இவ்வளோதான். கடவுள் வாட்டுக்கு வாளை அளந்து கொடுத்த மாதிரி புதன் என்கின்ற ஒரு சுபத்துவ கிரகம் உங்களுக்கு எத்தகைய நிலைமையில் இருக்கிறதோ அத்தகைய நிலைமையில் உங்களுடைய ஜோதிட ஞானத்தை அனுமதிக்கிறார் அப்படிங்கிறதான் கரெக்ட். இதுல பெரிய ஜோசியர் சின்ன ஜோசியர்லாம் கிடையவே கிடையாது. 1000 ரூபாய் வாங்குறாரு 5000 ரூபாய் வாங்குறாருலாம் கிடையவே கிடையாது. திறமையை ஞானத்தை மட்டும்தான் வச்சு சொல்றேன். என்னை விட ஒரு சிறந்த அறிவான ஜோதிடர் இங்கேயே இருக்கலாம், தமிழ்நாட்டில் இருக்கலாம், வெறும் 50 ரூபாய் மட்டும் வாங்கி கொண்டு பலன் சொல்லலாம். என்னோட பெரியாளா இருப்பார். வாய்ப்பு கிடைச்சவங்கல பெரியாள் ஆயிட்டான் அவ்வளவுதான். ஏன் நேரம், ஏன் தசாபக்தி. திசாபக்தி நல்லா இல்லாத ஒருவர் என்னை விட ஞானவான் கண்டிப்பா இருப்பார். நான் எப்பவுமே இது ஒத்துக்கவே இல்லாம சொல்லுவேன், என்னை விட ஞானவான் ஒருத்தர் இருப்பார். அவர் கொடுத்துலிட்ட விளக்க எங்கே ஒரு கிராமத்தில் பார்த்தவனே, இப்போ என்னை பற்றி என்ன சொல்லப்படுது, பார்த்தவனே 5 நிமிஷத்தில் பலனை சொல்லிடுறாரு. 2 நிமிஷத்தில் பலன் சொல்கிற மிகாபெரிய புத்திசாலியை நம்ம என்ன சந்திக்காமல் இருக்கலாம், எங்கே ஒரு இடத்துல இருக்கலாம், அல்லது காசுக்காக பலன் சொல்லாமல் ஹாபியா பலன் சொல்கிறவடா கூட இருக்கலாம். ஆகவே புதன் வலுத்தவன் புதன் சுபத்துவத்தின் பொறுத்து அவருக்கு வந்து அந்த புத்தி கூர்மை என்கின்ற ஜோதிடம் அனுமதிக்கப்படுகிறது. புத்தாம்பதுவான பலன்களை மாணவர்களே, எதிர்கால ஜோதிடர்களே, ஜோதிடராக விரும்புபவர்களே, கண்டிப்பாக இந்த நட்சத்திர அதிபதி இங்கே இருந்தால், இந்த நவாம்சத்தில் இந்த கிரகம் பார்த்தால், இந்த நவாம்சத்தில் 6-8 உங்களை நீங்களே பலனை சமரசமே பண்ணிக்காதீங்க. பலனை மட்டும் சமரசம் பண்ணிட்டா ஜோசியம் வரவே வராது. அதனால தான் நான் அந்த லக்ன மாற்றங்களை கூட சில நேரத்தில் சொல்லுவேன். 8x2 சுபத்துவம் இல்லை அப்படின்னு சொன்னால் 8x2 சுபத்துவ விதி நிரந்தரமான விதி, லக்னம் மாறி இருக்குன்னு அர்த்தம். எல்லாருக்கும் லக்னம் மாறி இருக்குமா? ஆமாங்க ஐயா. 90% பிறந்த நேரம் தப்பு, உண்மையா இல்லையா சொல்லுங்க பார்க்கலாம். 90% 90க்கு அப்புறம் முன்னா 90க்கு முன்னாடி பிறந்தவங்க எல்லா நேரமும் தப்பு. 96ல் செல்போன் வந்தது, 2005 என்னமோ செல்போனில் டைம் வந்தது. இப்போ எல்லார் பாக்கெட்லேயும் ஒரே நேரம் காட்டுது, எல்லார் கையிலையும் இப்போ ஒரே நேரம் இருக்கு. இது இப்போத்தான் வந்தது. 30-40 வருஷம் முன்னாடி பிறந்தவங்க எல்லார் நேரமும் தப்புங்க. அதை முதல் சந்தேகப்படாமல் நம்ம பலன் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். கிழக்க ரயில் போகும்போது இவன் பிறந்தான், ராத்திரி 1:30 அந்த கிழக்கு ரயில் கிராஸ் ஆகும், அப்போ தான் இவன் பிறந்தான்னு வாங்க. அன்னைக்குன்னு பார்த்து 1 மணி நேரம் ட்ரெயின் லேட்டாக போயிருக்கோம், 2:30 போயிருக்கோம். ஆனால் அவனை நம்ம 1:30 பிறந்ததா முந்தின லக்னத்தை வச்சு கணிச்சு சொல்லிக்கிட்டு இருப்பார் ஜோசியர். எல்லாருடைய பிறந்த நேரமும் தப்பு, 90% தப்பு. 10% மட்டும் விழிப்புணர்வோடு, இந்த குழந்தை எத்தனை மணிக்கு பிறக்குது அப்படின்ற அப்பா அம்மாவுடைய விழிப்புணர்வோடு குறிக்கப்பட்ட நேரங்கள் தான் கரெக்டு. எல்லாரும் தப்பு பண்ணியிருக்கிறோம். 90க்கு முன்னாடி பிறந்தவர்களுடைய நேரம்லாம் ஏன் தப்புனா, இன்னைக்கு நம்ம கிட்ட இப்ப தான் நான் என்ன மாதிரி ஆட்கள் பேச பேச நான் சொல்றது கொஞ்சம் அகம்பாவமான வார்த்தையா இருக்கு. அதனால நான் சொல்லின்ற வார்த்தையை பத்தி நான் தவிர்ப்பேன். என்னை போன்ற ஜோதிடர்கள் சொல்லி சொல்லி இந்த ஆண்காலம் பெண்காலம்னு ஜோதிடரே நேரத்தை முன்பின் ஆக்குறது இப்ப குறைஞ்சிருக்கு. நல்லா கேளுங்க, மனசாட்சியோட எல்லாருமே பார்ப்போம். ஒரு 10-20 வருஷத்துக்கு முன்னாடி 6 மணிக்கு பிறந்தது குழந்தைன்னு கொண்டு போய் கொடுத்தா ஜோசியரே என்ன பண்ணுவார்னா, 6 மணிக்கு பெண்காலம்ல வருது, இது ஆம்பளை பிள்ளையால பிறந்திருக்கு, அப்ப 7 மணிக்கு தான் இந்த பிள்ளை பிறந்ததுன்னு அப்பா அம்மாவை கேட்காமையே ஆண்காலத்தில் ஆண் குழந்தை தான் பிறக்கும்னு 1/2 மணி நேரம் தள்ளி லக்னத்தை மாத்தி போட்டு ஜோசியர் குடிச்சு கொடுத்துருப்பார். நம்ம என்ன பண்ணுவோம், அந்த லக்னத்தை வச்சு நம்ம ஜோசியத்தை பொய்யாக்குவோம். நம்ம சொல்றது கரெக்டா தான் இருக்கும், லக்னம் மாறினா பலன் மாறும்ல. லக்னம் மாறுவது மிகப்பெரிய அமைப்பு. ஏனென்றால் அந்த காலத்தில் 30 வருடங்களுக்கு முன்பு பிறந்தவர்கள் எவருடைய நேரமும் துல்லியமானது அல்ல. 30 வருஷத்துக்கு முன்னே வாட்ச் கட்டியிருக்கும் போது அவர் கையில் ஒரு வாட்ச் ஒரு மாதிரியாகவும் நம்ம கையில் ஒரு மாதிரியாகவும் வாட்ச் காட்டும். ஆக நேர விழிப்புணர்வு இப்போது தான் வந்திருக்கு. இப்போ தான் வந்து 1:27, 1:02 அப்படின்னு டைமை குறிக்கிறோம். அப்போலாம் 12:30 பிறந்தா கூட 1 மணி போல தான் பிறந்தான்னு வாங்க, 12:50 தான் லக்னம் மாறும். எப்படி எங்கள் ஜோசியம் உண்மையாகும்? தலையே இல்லைன்ற போது எப்படிங்க பலன் சொல்ல முடியும்? தலைன்றது லக்னம் இல்லையா? இப்பதானங்க அடிக்கடி எழுதுறேன் பேசுறேன், லக்னமே முக்கியம், லக்னம் தான் முக்கியம், லக்னாதிபதி முக்கியம், லக்னம் லக்னாதிபதி வலுவை வட்டு தான் அடுத்தது அப்படின்ட்டு பேச 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 ஒவ்வொரு அமைப்புகளையும் சில விஷயங்கள்ல சில உண்மைகளை நீங்களா உணர்ந்துகிட்ட பிறகு அடுத்து வருகின்ற என்னை எடுத்து வருகின்ற ஒரு இளைய தலைமுறை ஜோதிடத்தில் எக்ஸ்பர்ட்டா இருக்குன்றது எனக்கு சந்தேகமே கிடையாது. இப்ப இந்த சுகர்நாடி பேசினவருடைய அமைப்பு பொதுவானது,
இந்த தம்பி பேசினதும் அவருடைய கருத்தை தான் அவர் சொன்னாரு. பொதுவான கருத்துக்கள்ல நட்சத்திர அதிபதி, ஒரு பாவகாதிபதி நின்ற நட்சத்திர அதிபதி பகை நேசம் அஸ்தமனத்தை அடைந்தால் அது முழுக்க முழுக்க பொதுவான கருத்து. இப்ப நான் சொன்ன மாதிரி சந்திரன் பூச நட்சத்திரத்திற்கு இருக்கிற மகர லக்னம் ஏழாம் அதிபதி ஆட்சியாக இருக்கிறார். ஏழாம் அதிபதி ஆட்சியாகி அந்த சனி அஸ்தங்கம் பகை போன்றவற்றை கார்த்திகை மாதம் பிறந்த ஒருவருக்கு சூரியனோடு சேர்ந்து 8 டிகிரியில் இருந்து அந்த சனி கெட்டிருந்தாலும் அந்த அஸ்தகங்கம் பகை போன்ற அமைப்புகளை மாற்றி அமைக்கக்கூடிய சுபத்துவம் என்கின்ற 3ஆம் இடத்து குரு அந்த 7ஆம் இடத்தையும் அந்த லக்னாதிபதியையும் பார்க்கும் பொழுது அவருடைய மன வாழ்க்கை, அவருடைய மணமகன், அவருடைய மணமகள் எக்ஸலண்டா இருக்கும் அப்படின்னு சொல்லி அடுத்தவரை பேச அழைக்கிறேன்.